வெல்கம் டு தர்ஷினி சமையல். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன், கேரட் கீர். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இப்போ பாரு, பாயசம் சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி கீர் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 10 பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 கேரட்டை வந்து இந்த மாதிரி இட்லி பாட்டில் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1 லிட்ரு பாலை வந்து நல்லா காய்ச்சணும். நீங்கள் இப்போ 1 லிட்ரு பாலை வந்து 3/4 லிட்ரு வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சி விடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். நல்லா பால் காயட்டும். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு 3/4 லிட்ரு அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட்டையும் நம்ம ஒரு தோல் உரித்து வச்சுருக்கிற பாதாமையும் அரைச்சிக்கலாம். இது நல்லா சேர்த்து இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். ஏன்னா கீரில் முந்திரி அங்கங்கே வாயில் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக செவந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லே கான்சன்ட்ரேட்டட் சீக்கரை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சேர்த்தா ரிச்சாக இருக்கும். இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்ப்போம். இது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் வாசனைக்கு ஏலக்காய் பொடி, இதில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ, எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த குங்குமப்பூ வாசனையோட அந்த கேரட்டு கீரை குடிக்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரையெல்லாம் கலந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணுறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து நல்லா சில்லுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. எப்போ பாரு, பாயசம் செஞ்சு ஒரே போராக இருக்கிறப்ப ஒரு வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கொதிக்கிட்டோம். பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு நான் பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள் சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை நல்லா சந்தோஷமாக ஜாலியாக பார்த்து கொண்டாடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.